ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா தாய் தந்தையில இருந்து அழிஞ்சிற ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பாத்தீங்கன்னா கூலி வேலை செஞ்சு அதுல வர பணத்தை வச்சு அவனோட சாப்பாடு செலவை பாத்துக்கிறான். இப்படியே கூலி வேலை இல்லாத நேரத்துல அவனோட கோழி விடுற அந்த முட்டையை வேக வச்சு அவனோட சாப்பாடு செலவை பாத்துக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா அழியோட வீட்டு பக்கத்துல பாஷான ஒருத்தர் இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க நல்லா இருந்தா பிடிக்காது, அவங்க மேல பொறாமப்பட தொடங்குவாரு. இப்படியே அழிங்கிற அந்த பையன் மேலையும் பொறாமப்படுறாரு. அதனால அழி ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அழி வீட்டுல இல்லாத நேரத்துல அழியோட அந்த கோழியை பிடிச்சு கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுறாரு. இப்படியே அழி வீட்டுல வந்து பாக்குறான், பார்த்தா கோழியை காணா. அப்படியே அந்த கோழியோட ரெக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா பாஷாவோட வீட்டு பக்கம் இருக்கு. இதை பார்த்தோன்னு அழிக்கு புரிஞ்சிருச்சு, இவர் தான் கோழி ஏதோ பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு பாஷாவோட வீட்டுல போய் பாஷா கிட்ட கேக்குறாரு, என்னோட கோழி என்ன பண்ண அதை சமைச்சு சாப்பிட்டியான்னு சொல்லி கேக்குறான். அப்ப அந்த கோழி உன்னோட தான், என்னோட பூனை அந்த கோழியை பிடிச்சிட்டு வந்துச்சு, அந்த கோழியை காப்பாத்த பார்த்தேன், ஆனா அந்த கோழி இறந்துருச்சு, அதனாலதான் அந்த கோழியை நான் சமைச்சு சாப்பிட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்டு அழி சொல்றான், ஒழுங்கா அந்த கோழியை கொடுங்க, இல்லாட்டிங்க நான் நியாய அதிகாரிட்ட போவேன்னு சொல்றான். இதை கேட்ட பாஷா பயந்துடுறாரு. அதனால அழிக்கு கோழியை கொடுக்கறதுக்கு பதில அழிக்கு ஒரு சின்ன வாத்தா கொடுக்குறாரு. அழியும் எதுவுமே இல்லாததுக்கு இந்த வாத்தாவது கிடைச்சேன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்படியே பாத்தீங்கன்னா காலப்போக்கில அந்த வாத்தும் வளர்ந்துருது. வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த வாத்து முட்டை விட ஆரம்பிக்குது. இப்படியே ஒரு நாள் பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மலையில பாத்தீங்கன்னா ஒரு பக்கீர் நனைஞ்சுகிட்டே வராரு. வந்து அவரு பாஷாவோட கதவை தட்டுறாரு. அப்ப பாஷா சொல்றாரு, இந்த மழை நேரத்துல எவன்டா வந்து கதவை தட்டுறது, வேற எங்கிட்ட போங்கடான்னு சொல்லி துரத்தி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா பக்கீர் அலியோட வீட்டு கதவை தட்டும் போது அலி கதவை திறக்கிறாரு. திறந்தா அந்த பக்கீர் குழியில நடுங்கி இருக்காரு. அதுக்கப்புறமா பக்கீரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவரு சாப்பிடறதுக்காக வேக வச்ச முட்டைகளை கொடுக்கிறாரு. அதை சாப்பிட்ட பக்கீர், இந்த முட்டை ரொம்பவே சுவையா இருக்கு, இந்த முட்டை விட்ட வாத்த நான் பாக்கணுமே சொல்லிட்டு அந்த வாத்த அவரோட கையில வச்சுக்கிட்டு, இந்த வாத்தை எப்பவுமே உனக்கு நல்லது மட்டும் தரும் அப்படின்னு சொல்லி அந்த வாத்தை தடவுறாரு. அதுக்கப்புறமா அந்த பக்கீர் அங்கிருந்து போயிடுறாரு. இப்படி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த வாத்து சாதாரண முட்டையை விடுறதுக்கு பதிலா தங்க முட்டையை விடுது. இதை பார்த்து அலி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த முட்டையை வித்து அதுல வர பணத்தை வச்சு அவனோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். மிச்ச பணத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்குறான். இதை பாத்தீங்கன்னா பாஷா பாத்துறாரு. அதனால அலியை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அலியும் பாத்தீங்கன்னா அந்த வாத்தை விடுற தங்க முட்டையை எடுக்கிறான். இதை பாத்தீங்கன்னா பாஷா பாத்துறாரு. பார்த்து அவருக்கு பொறாமையும் வர ஆரம்பிக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த வாத்து அவரோடது. அதனால அலி கிட்ட போய் இந்த வாத்தை கேக்குறாரு. ஆனா அலி அந்த வாத்தை குடுக்கிற மாதிரி இல்ல. அதனால நியாய அதிகாரி கிட்ட போய் புகார் பண்றாரு. அப்ப நியாய அதிகாரி பாத்தீங்கன்னா அலியையும் அவரோட வாத்தையும் கொண்டு வர சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் விசாரிக்கும் போது பாஷா சொல்றாரு, இந்த வாத்து என்னோடது, இவன் என்னோட வீட்டுல வந்து ராத்திரி திருடிட்டான், அதுக்கான ஆதாரம் தான் இவங்க ரெண்டு பேரும் சொல்லி காட்டுறாரு. அப்ப அலி சொல்றான், இவர் சொல்றது எல்லாமே போய், ஒரு தடவை என்னோட கோழியை இவர் சமைச்சு சாப்பிட்டாரு, அதுக்கு பதிலாக தான் இந்த வாத்தை கொடுத்தாரு, இந்த வாத்து அவரோடது தான் சொல்றான். இதை கேட்ட நியாய அதிகாரி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணதுக்கு அப்புறமா அந்த வாத்தை இங்க விட்டுட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து போங்கன்னு சொல்றாரு. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த வாத்து வழக்கம் போல ஒரு தங்க முட்டையை விட ஆரம்பிக்குது. இதை பாத்தீங்கன்னா நியாய அதிகாரி பாக்குறாரு. பார்த்த அவருக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா நியாய அதிகாரி சொல்றாரு, இந்த சாதாரண முட்டை விடுற அந்த வாத்துக்காக தான் நீங்க ரெண்டு பேருமே சண்டை பிடிக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அலி சொல்றான், என்னோட வாத்து சாதாரண முட்டை விடாது, அது தங்க முட்டை விடும்னு சொல்றான். இதை கேட்ட பாஷா, வாத்தை எப்படி தங்க முட்டை விடும்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நியாய அதிகாரி சொல்றாரு, நீ சொல்ற சரிதான், வாத்தை எப்பயுமே தங்க முட்டை விடாதுன்னு சொல்லிட்டு அந்த வாத்தை பாஷா கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறமா அலி நமக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறான். அப்ப நியாய அதிகாரி சொல்றாரு, நீ சொன்னது சரிதான், அந்த வாத்து ஒரு தங்க முட்டை தான் விட்டுச்சு, இந்த உன்னோட வாத்துன்னு சொல்லிட்டு அந்த தங்க முட்டை விடுற வாத்தை அலி கிட்ட கொடுக்குறாரு. இங்க பாஷா பாத்தீங்கன்னா மத்தவங்க மேல நான் பொறாமப்பட்டனால எனக்கான தண்டனை கிடைச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு.